பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ் கூஸ் முனுசாமி வீரப்பன் 2023 வருடத்தில் இரண்டாவது வெப் சீரியஸ் வீரப்பன் வீரப்பன் தேடுதல் வேட்டை குக்கூன் பட்டுக்கூடு ஆப்ரேஷன் எல்லாத்தை பற்றியும் இது ரெண்டாவது முதலில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு இல்லையா இப்போது நக்கீரன் கோபால் அவருடைய வெர்ஷன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரத்யேக ஃபுட்டேஜுகள் அதை வச்சு அதில் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பண்ணியிருக்கிறது வீரப்பன் மனைவியை பிரதானமாக வைத்து சுழட்டி எடுத்திருப்பாங்க இது வந்து நக்கீரன் கோபால் அண்டு வீரப்பன் மகள் நக்கீரனுடைய அப்போதைய முதன்மை நிருபர்கள் இதையெல்லாம் பிரதானமாக வைத்து அஃப்கோர்ஸ் போலீஸ் வேஷனும் வருது அப்பையும் நம்ம ஒரு தடவை பேசியிருந்தோம் ஒரு எபிசோடு வீரப்பனுடைய நியாயங்கள் என்ன அரசுடைய நியாயங்கள் என்ன கிரே ஏரியா என்ன தமிழ்நாட்டில் வீரப்பன் மரணத்துக்கு பிறகு வீரப்பன் உயிரோடு இருந்தபோது கூட மாநிலம் தழுவிய அளவில் ராமதாசே கூட அதை ஆதரித்து வீரப்பனை இது பண்ணணும்லாம் பேசினது கிடையாது ஆனால் இன்றைக்கு சீமான் வீரப்பனை ஒரு ஹீரோவாக முன்னிறுத்தும் வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் அப்போது வீரப்பன் வெர்ஷன் என்ன கவர்மெண்ட் வெர்ஷன் என்ன உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய கிரே ஏரியா என்ன வீரப்பன் எப்படி பார்க்கப்பட வேண்டும்லாம் நம்ம விரிவாக பேசியிருந்தோம் முதல் முறை இந்த வெப்சீரீஸுடைய ட்ரைலர் வரும்போது சீமானுடைய ஒரு ஃபுட்டேஜ் வந்து காட்டப்பட்டது சீமான் வழக்கம் போல மேடைகளில் பேசுவது போல வீரப்பனை பற்றி எப்போது பேசினாலும் வீரப்பன் தந்தத்தை கடத்தினாரு சந்தன மடத்தை கடத்தினாருங்கிறீங்க கடத்தினவர் காட்டுக்குள்ளே இருந்தார் வாங்கினவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத ஒரு புகாஹாங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோட முடிப்பார் சீமான் வளர்த்தி வைத்திருக்கக்கூடிய ஜோம்பிகளுக்கு எப்பேற்பட்ட கேள்வியை கேட்டால் பாரியா அதுதான் ஏன் சீமான்ங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் சந்தனக்கட்டையை வெட்டி வித்தாருன்றீங்க யானைகளை கொன்று தந்தத்தை கடத்தினாருன்றீங்க வெட்டி வித்தவர் கடத்தினவர் காட்டுக்குள்ளே இருந்தார் வாங்கினவர்லாம் எங்கே இருந்தீங்க ஏன் நீங்கள் அவர் அவரை அந்த வித்தவரையே திறத்தி 10,000 கோடியை செலவழித்து இவ்வளவு படைகளை வச்சு நீங்கள் போய் விரட்டினீங்களே இந்த வாங்கினவங்களை யாரையாவது ஒருத்தர் கைது பண்ணி சிறைப்படுத்தினது நீங்கள் செய்தி பார்த்தீங்கள இந்த கேள்விக்கு அடிப்படையில் ஏதாவது பொருள் இருக்கா வாங்கினவன் எங்கே இருக்கான்னா அதனுடைய அர்த்தம் என்ன அதற்கான விடையை சீமான் இந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளே கேட்கிறார் சட்டம் வந்து திருடனவனுக்கு அதிக தண்டனை திருட்டு பொருளை வாங்கியவனுக்கு தண்டனையெல்லாம் உண்டு அதுவும் குற்றம் தான் ஆனால் திருடியவன் தான் அதிக குற்றவாளி அதுதானே சட்டம் ரெண்டாவது வாங்கினவனும் இருக்கான் யாருன்னு கேட்பதன் மூலமாக நீ யாரை காப்பாற்ற நீ ஒன்னு வீரப்பன் திருடவே இல்லைன்னு சொல்ல வரையா தந்த கடத்தில் ஈடுபடவே இல்லைன்னு சொல்ல வரையா அல்லது தந்த கடத்தலில் ஈடுபட்ட வீரப்பனை மட்டும் குற்றஞ்சாட்டிட்டு மற்றவர்களை எல்லாம் விட்டுட்டாங்கன்னு சொல்ல வரையா இந்த கேள்வியை சீமான் கேட்பதற்காக மட்டும்தான் இந்த வெப் சீரிஸில் பயன்படுத்தி இருக்கிறார் இதை தவிர உருப்படியாக மொத்த ஃபுட்டேஜே 2 நிமிஷம் தான் இருக்கும் அதில் 1.5 நிமிஷம் இந்த கேள்வியை கேட்டுட்டு வீரப்பன் இந்த டாக்குமெண்ட்ரியிலிருந்து வெளியே போயிடுறார் அதில் அவருக்கு வேற எந்த பெரிய ரோலும் இல்லை முழுமையாக பார்க்கும்போது அதுதான் தெரிய வருது இந்த கேள்விக்கான விடையை வெப்சீரியஸுக்குள்ளாகவே அடுத்த சீன்லேயே வச்சிருக்காங்க வீரப்பனுக்கு தந்த கடத்தலுக்கு பழக்குவது யானை வேட்டைக்கு பழக்குவது அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய சேவு கவுண்டர் என்பவர் அவர் தான் துப்பாக்கியை கையில் கொடுத்து யானையை அடிக்க பழக்குகிறார் இது தொடரும் பொழுது அவராகவே வீரப்பனாகவே வேட்டைக்கு செல்ல ஆரம்பித்த பிறகு யானை கொம்பை அவர் விற்க முயன்ற காலகட்டத்தில் அவர் அணுகியது அப்போதைய மேட்டூர் எம்எல்ஏ இந்த இதில் வந்து பேரை மியூட் பண்ணிடுறாங்க நாச்சிமுத்து கவுண்டர் அதிமுக எம்எல்ஏ அதிமுகவில் 1977 அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு சந்தித்த முதல் தேர்தலிலிருந்து எம்ஜிஆர் இறக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக 3 பருவ தேர்தல்களில் அதிமுகவில் ஒரே தொகுதியில் இரட்டையிலையில் வெற்றி பெற்ற ஒரு கேண்டிடேட் அவர்தான் இவருடைய வீரப்பனுடைய தந்த சந்தன கடத்தலுக்கான ஃபஸ்ட் ஹேண்டு மீடியேட்டர் இடைத்தரகர் முதல் இடைத்தரகர் அவர்தான் அவர்கிட்டிருந்து பல்வேறு வெட்டினான்னு சொல்றீங்களே வாங்கினது யாரு அப்படிங்கிற கேள்விக்கான வாங்கினவர் இவர் தான் இவரும் தூய தமிழ் குடிதான் உங்க ஆளுக சப்பி பார்த்து கண்டுபிடித்த வரையில் என்ன செய்ய போற இதைதான் கேள்வி கேட்டே இருந்த ஆமா அதுக்கு ஒருத்தன் தம்பி ஒருத்தன் வந்து நம்ம எதிர்பார்க்காத விதத்துல ஒரு ரிப்ளை போட்டான் இடைத்தரகருக்கும் பயனாளருக்கும் உண்டான வித்தியாசமே தெரியவில்லையே திராவிடியாவே அப்படின்னா பயனாளருக்கு இது என்ன பயிராடா பண்ணி வச்சிருக்கீங்க யானை தந்தடா அது கடத்தல் பொருள் அதுல பயனாளர் எப்படி இருக்கும் அது விட்டையை பொறுக்கிட்டு கூட வரலாம் அது உயிரோட இருக்கும் அதை கொன்னு அறுத்து எடுக்கிற விஷயம் அது உலகம் முழுக்க அது பயணிச்சுட்டே இருக்கும் அது ஒரு கலைப்பொருளா மாறிடுச்சுன்னா அதுக்கு எண்டு யூசர்னு ஒருத்தன் கிடையாது வருடம் ஆக ஆக அதுக்கு விலையேறிட்டே இருக்கும் உலகம் முழுக்க சுத்திட்டே இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் புளித்தோளுக்கோ யானை கொம்புக்கோ சந்தன மரத்துக்கோ இல்லீகலாக ஒரு மார்க்கெட் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இடைத்தரகர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள்
வியாபாரம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ வீரப்பன் அங்கே இருக்கான், மற்றவன்லாம் இப்போ சொல்ல வேண்டிய நியாயம் என்னென்னா, அந்த மூன்று மாநில காட்டுப்பகுதியில் வீரப்பனுக்கு முன்பும் பின்பும் பல்வேறு கடத்தல்காரர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் வீரப்பனுக்கு ஒரு லைம்லைட் கிடைச்சதுனால அவர்களெல்லாம் செய்த குற்றங்களை வீரப்பன் செய்ததாக மாற்றி சொல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய எஸ்டிமேட் இருக்குது பார்த்தீங்களா, 1200 யானை, 2000 யானையை வீரப்பன் கொண்டார், ஒரு 20 பேர் கொண்ட குழுவை வைத்திருக்கக்கூடிய ஒருவனால் அவ்வளவெல்லாம் செய்ய முடியாதுங்கிறது ரொம்ப யதார்த்தமான விஷயம். ஸோ இதுக்கான விடை அதுக்குள்ளே வந்துருச்சு. இவங்க வந்து வேற ஏதாவது வாங்கினவங்க எங்கெங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறானோ சீமான் அதை பண்ணட்டும், அது ரெண்டாவது. இந்த ரெண்டு நெட்ஃபிளிக்ஸில் வந்ததாகட்டும், Zee5 வந்திருக்கக்கூடிய இந்த கூஸ்மின்சாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரி ஆகட்டும், இந்த இரண்டிலும் கூடுதலாக வைத்துக்கொண்டால் சோழகர் தொட்டி நாவலை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒர்க் ஷாப் காட்சிகளை எல்லாம் வைத்து விடுதலை எடுக்கப்பட்டிருக்கு. 2023 மட்டும் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் காவல்துறையால் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறை வதை முகாம் இந்த மாதேஸ்வரன் மலை காட்டுப்பகுதியில் இயங்கிய வீரப்பன் தேடுதல் வேட்டை என்று சொல்லப்படுகிற எஸ்டிஎஃப்ஆல் நிகழ்த்தப்பட்ட கொடூரங்கள் தான். மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் கணக்கிலடங்காத கொலைகள் இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதனை பிடிக்கிறேன் என்கிற பேரில் எஸ்டிஎஃப் சிறப்பதிரடிப்படை வேட்டைக்கு சென்றால், அதாவது அவங்க சொல்கிறாங்க அன்றைக்கு இருந்த வால்டர் தேவாரம் எஸ்டிஎஃப் முகாமுக்கு போகிறார் என்றால் அடுத்த 2 நாட்கள் நம்ம எழுதி வச்சுக்கலாம், தினத்தந்தியில் வீரப்பன் கூட்டாளிகள் மரணம்னு செய்தி வரும், ரோட்டில் போவர்களை எல்லாம் பிடித்து கொன்றுவிட்டு பச்சை கலர் சட்டையை உடனுக்குடன் அவர்களுக்கு டெய்லர் வச்சு தைச்சு மாட்டி விட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பார்கள் அப்படிங்கிற அளவில் கொலைகள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள், கர்ப்பிணிகள், சிறுமிகள் உட்பட ஈவன் சொல்லப்போனால் வீரப்பன் மனைவியவே கொடூரமாக சிதைத்திருக்கிறார்கள். இல்லை, நம்மளால் பார்க்க முடியல. அது தொடர்ந்து அடுத்தடுத்த சீரீஸை வந்து மொத்தமாக ரிலீஸ் ஆனாலும் உட்காந்து பார்க்கறது தான் மனநிலை பாதிக்குது நமக்கு. வீரப்பன் ஒரு கட்டத்தில் அதனால தான் போலீஸுனோ ஃபாரஸ்ட்டுகனோ சொல்லாமல் அரக்கணுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. இவ்வளவு கொடூரத்தை எஸ்டிஎஃப் அங்கே அரங்கேற்றி இருக்கிறது. மனித உரிமை ஆர்வலர்கள் ஒரு நாவலாகவே வந்து சாபாலக முருகன் எழுதியிருக்கிறார். இத்தனை டிஜிட்டல் பதிப்புகள் இந்த 2023 மட்டும் வந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் இடையில இதற்கு ஜெயலலிதாவை பொறுப்பாக்குவது எஸ்டிஎஃபின் அட்டூழியங்களுக்கு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்புன்னு யாராவது பேசி ஏதாவது ஒரு ஊடகத்தில், வெகுஜன ஊடகத்தில், பத்திரிகையில், புலனாய்வு இதழ்களில் எங்காவது பதிய வைத்ததை நாம் பார்த்துருக்கிறோமா? இணையான இன்னொரு கருத்து இருக்கு. இதுக்கு இடையில வந்து வீரப்பனுடைய தேடுதல் வேட்டைங்கிறது 20 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் நடந்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இடையில கலைஞருடைய ஆட்சி காலம் வந்தது. கலைஞருடைய ஆட்சி காலம் வருந்தோறும் கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் எஸ்டிஎஃபின் பல் புடுங்கப்படுகிறது, அவர்களுடைய தீவிரத்தன்மை குறைக்கப்படுகிறது, அவர்கள் ஜெயலலிதா அறிக்கை விடுது. ஜெயலலிதா வீரப்பனுக்கு கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் வீரப்பனுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது, தேர்தல் வேட்டைக்கு நியமிக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை வந்து முகாமுக்கு ஒரு முடக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஜெயலலிதா ஒரு 15 அறிக்கையாக விட்டுருக்கோம். எஸ்டிஎஃப்ங்கிறது அந்த அப்படி ஒரு காட்டில் அந்த காட்டுக்கு பழகாத அலுவலர்கள், கையில் ஆயுதம் கொடுக்கப்பட்ட அலுவலர்கள் என்ன வேணாலும் செய்யலாம், கேட்பதற்கு நாதி இல்லாத எளிய மக்களுக்கு இடையில் கொண்டு போய் விடப்படும் போது அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை மிக கொடூரமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதுவும் இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாம். அதை வந்து வீரப்பன் ஆடு திருடினே கோபாலகிருஷ்ணன் சொல்கிறான். ஒரு எஸ்பிய போறதே வந்து ஜீப்பை கொண்டு போக வேண்டியது, மேய்க்கக்கூடிய ஆடுகளில் நாளை தூக்கி போட்டுக்க வேண்டியது, கேம்புக்கு கொண்டு போய் உரிச்சு திங்க வேண்டியது, சமைச்சு திங்க வேண்டியது, இதையே ஒரு வேலையா பண்ணிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு 2 ஆடு தினம் கிடைக்கு 2 ஆடு போகுதுன்னா அவங்களுக்கு பொழப்பே போயிருச்சு. ஆனா இவர்களை எதிர்த்து எதுவுமே கேட்க முடியாது. கேட்பவர்களை கூப்பிட்டு போய் கேச போட்டு மாசக்கணக்கில் வைக்கிறது. 2 மாநில சிறைகளிலும் அந்த 90களிலிருந்து 2000 வரைக்கும் எத்தனையோ பேர் வீரப்பனுக்கு உழவு சொன்னவர்கள், வீரப்பனுக்கு உணவு அரிசி சப்ளை, ரேஷன் சப்ளை பண்ணவர்கள்னு ஜெயிலுக்கு போனவர்கள் கூட பரவாயில்ல, ஒரு சட்ட போராட்டத்துக்கு பிறகு வெளியே வந்துடலாம். இந்த ஒர்க் ஷாப்புங்கிற வதை முகாமுக்கு போவர்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைகள் எல்லாம் எழுத்தில் வடிக்க முடியாது, காட்சிப்படுத்த முடியாது, வீடியோ எடுத்து போட்டால் கூட பார்க்க முடியாத அளவுக்கு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்திராத கொடுமைகள் இந்த வதை முகாம்களில் நடந்திருக்கின்றன. இதையெல்லாம் போலீஸ் என்கிற எஸ்டிஎஃப் என்கிற அமைப்பு தானாகவே சிந்தித்து செய்து விட்டதா? கிடையாது. லத்தீன் அமெரிக்க இராணுவங்களை பற்றி சொல்லுவாங்க, இராணுவ அதனுடைய சித்திரவதை கூடங்களை பற்றி சொல்லுவாங்க.
அதெல்லாம் படிச்சுட்டு அப்போ இப்படிலாம் ஒரு உலகத்தில் ஒரு பூமி பந்தில் வந்து ஒரு பகுதி இருக்குது இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம ஊர் பக்கத்துலேயே 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அந்த வேலையை செஞ்சுருக்குங்கிறது வந்து ஒரு எவ்வளோ பெரிய மனம் பதைக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி. அதில் பணியாற்றிய அலுவலர்கள் அன்றைய காவல் உயர் அலுவலர்கள் எல்லாம் கலைஞரின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக எஸ்டிஎஃப் இயக்கத்தை நிறுத்துகிறார். அவர் ஆட்சிக்கு வந்தாலே வந்து தொய்வு ஏற்பட்டுருது, எஸ்டிஎஃப் வந்து காட்டுக்குள்ள வேட்டைக்கே போகும், வீரப்பன் வேட்டைக்கே செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறதுனா அதனுடைய உண்மையான பொருள் என்ன? விசாரணைங்கிற பேர்ல இந்த ஒர்க்ஷாப் நிறுத்தப்படுகிறது. வீரப்பனை பிடிக்கிறேன் பேர் வழி என்று அங்கு இருக்கக்கூடிய காட்டு வனப்பு பார்டர்ல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வதைப்பதை, கொடுமைப்படுத்துவதை, வதை முகாம்களுக்குள் தள்ளி சித்திரவதை செய்வதை அவர் நிறுத்துகிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். ஏன்னா அவருக்கு வீரப்பனோடு ஈகோ யுத்தம் கிடையாது. வீரப்பன் ஒரு எக்ஸென்ட்ரிக், வீரப்பன் ஒரு அவுட்லா. இந்த கதை இந்த டாக்குமெண்ட்ரியிலேயே சொல்லுவதை போல முதல் முறை பெங்களூரில் அரெஸ்ட் செய்து ரிமாண்டு பண்ணியிருந்தாங்கன்னா 15 நாள் ரிமாண்டு முடிச்சு வெளியே வந்தால் ஒரு சாதாரண ஒரு பெட்டிகேஸ் ஆசாமியாக போயிருக்க வேண்டிய ஒருவனை அங்கேயே கொலை செய்ய முயற்சித்து நம்மளை கொல்லவே பார்க்குறாங்களான்னு அவர் முழு நேர கிரிமினலாக மாற்றி அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் கொண்ட ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், ஃபாரஸ்ட் ஸ்மார்ட், காட்டு விலங்கு. அதனால தான் அத்தனை வருடங்கள், 2 தசாப்தங்கள் வெல்ல முடியாமல் தப்பி பிழைக்க முடியும், சர்வைவ் ஆக முடியதில்லை. வீரப்பனை ஓரமாக வைத்துவிடுவோம். வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் செய்த கொடூரங்களுக்கெல்லாம் என்றைக்காவது ஜெயலலிதாவை இவர்கள் யாராவது பொறுப்பாக்கி இருக்கிறார்களா? இன்றைக்கு வரைக்கும் யாரும் பொறுப்பாக்குனார்கள்? இத்தனைடா, இன்றைக்கு ஜெயலலிதா செத்தே போச்சு. ஆனால் எப்போதெல்லாம் வீரப்பன் தேடுதல் வேட்டை, வீரப்பனை பிடித்தது, பட்டுக்கூடு நடவடிக்கையின் வெற்றின்னு பேசும்போதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு டியூ கிரெடிட்டை கொடுப்பாங்க. அது ஒரு 30 வருட தேடுதல் வேட்டையில் அந்த அம்மா ஜெயிச்சு காட்டுச்சு. விஜயகுமாருக்கு கிரெடிட்டை கொடுப்பாங்க. இந்த ரெண்டில் ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். இதெல்லாம் வெற்றி, இந்த வெற்றி ஜெயலலிதாவுக்கு போகுது என்றால் இந்த வெற்றியை சாதிக்க ஜெயலலிதா செய்த கொடூரங்களுக்கும் ஜெயலலிதா தானே பொறுப்பு. இல்லை, இதில் 100 கொடுமையும் இருக்கு. 2 தரப்பு வந்து பேசியிருக்கு. 2 தரப்பும் வந்து தங்களுடைய ஆவணங்களை முன் வச்சிருக்காங்க. அதில் வந்து வீரப்பனுடைய இருந்த அன்புராஜ் பேசியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீரப்பனுடைய இருந்த சித்தனும் சித்தனுடைய மனைவியும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி வீரப்பனை சந்தித்த பத்திரிகையாளர் வந்து அந்த பக்கம் வந்து சிவராம அவர் பேசியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீரப்பனை சந்தித்த நக்கீரன் கோபால் உள்ளிட்ட அவர்கள் பேசியிருக்காங்க. எல்லாம் ரைட்டு. இதில் வந்து கோபாலை தவிர, கோபால் வந்து பாதிக்கப்பட்டார், நேரடியாக வந்து பழிவாங்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார். அவரை தவிர பொது வெளியிலன்னு வச்சுங்க, அந்த 2 பதிப்புலையுமே ஜெயலலிதாவை பற்றியான குற்றச்சாட்டே இல்லை. அவங்க சொல்கிறது எல்லாமே அரசு அரசு தான் டேம் பண்ணப்படுது. இது எதிர்காலத்தில் எப்படியான விஷயத்தை கொண்டு வரும்? இப்போ வந்து காமராஜர் சோறு போட்டார், எம்ஜிஆர் சத்துணவு போட்டார், கலைஞர் முட்டை போட்டார், கலைஞர் வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுத்தாரு, நம்ம பேசுகிறோம். அரசு கொடுத்துச்சுன்னா பேசுகிறோம். இந்த முதல்ல இதை டேம் பண்ணணுமா இல்லையா? இப்போ இந்த 20 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு இந்த ஆவணங்களை 2 பேர் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி புரிபடும்? அன்றைக்கு இருந்த தமிழக அரசு, அன்றைக்கு யார் இருந்தா, எந்த காலகட்டம் இது? அப்போ கலைஞரும் இடையிலடையில் ஆட்சி வந்துட்டு போயிருக்காருல்ல, அப்போ அப்போ இருந்த போலீஸும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கு, அப்படின்னு தானே பார்க்க முடியும். சீமானுடைய ஒரு வீடியோ உண்டு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஈழப் பிரச்சனையை அணுகக்கூடிய, தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும், திமுக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் எப்படி சப்ளை தமிழ்நாட்டு எல்லை கடல் எல்லைகளின் வழியாக எல்டிடிஇக்கு சென்று சேர்ந்தது என்பது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாமா ஈழக்கனவு இருந்தது? திமுக தலைவருடைய கனவு. திமுகவுக்கு அதற்கு முன்பு இருந்த தலைவர்களுக்கெல்லாம் அந்த கனவு கிடையாது. கலைஞர் என்கிற ஒரு மனிதருக்கு இருந்த கனவு. அந்த கனவை தன் தொண்டர்களுக்கு அவர் விதைத்தார். அவர்தான் ஈழக்கனவை இங்கு இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கு, தமிழர்களுக்கே கொண்டு வந்து சேர்த்தார். அவருடைய பிரயாசம் அது. இதற்காகத்தான் மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு நம்பர் போட்ட லாரி வந்துச்சுன்னா சப்ளையை போடுங்க, அந்த இது வந்து கடலோரத்தில் போய் நிற்கும், அது அவங்க போய் சேரும். எத்தனையோ நடந்திருக்கிறது. திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலையில் பயிற்சி முகாம் இருந்தது. பயிற்சி முகாமுக்கு வந்து அரிசி பருப்பு வந்து திண்டுக்கல் நகர செயலாளர் கடை கடையாக போய் பிச்சை எடுப்பார். 5 கிலோ கொடுத்தம்பி, 3 கிலோ கொடுத்தம்பின்னு சொல்லி ஒரு ஜீப்பை வச்சுக்கிட்டு அன்றைக்கி இருந்த மணிமாறை நகர செயலாளர் கடை கடையாக போய் மில்லு மில்லாக போய் மூடையில் ஏற்றிட்டு போய் ஒரு திமுக நகர செயலாளருக்கு இதாக வேலை, ஆயுத பயிற்சி எடுக்கணும் சோறு போடுறதா வேலை செய்தார்கள். செய்தாங்க. சீமான் சொல்கிறான், நானும் எங்கள் அண்ணனும் ஒரு பங்கருக்குள்ள 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை வந்துச்சு. அப்போ என் கையை பிடிச்சிட்டு அண்ணன் சொல்கிறாரு, யாரும் சாட்சிக்கு இல்லை, யாரும் சாட்சிக்கு இல்லை, இவங்க 2 பேர் தான் பங்கருக்கோ தனி இடங்களுக்கோ 2 பேர் தான் போகிறாங்க, தூங்குறாங்க. அவர் நெஞ்சில் படுத்து இவர் தூங்குறார். எனக்கு வாயில் நல்லா அசிங்க அசிங்கமாக வருது. கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, அந்த அம்மா இருந்தப்போ கூட மருந்து பொருட்கள்
ஆயுதங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. கலைஞர் தான் நிறுத்திடுறாரு. நீ போய் எப்படியாவது கலைஞரை பார்த்து ஏதாவது ஒரு எல்லைப்பகுதியை மட்டும் திறந்து விட சொல்லேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் வந்து அவரை சந்திக்க முயன்றேன், என்னை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் இதை வந்து மனசார சொல்கிறேன். சாவான் ஒரு இருட்டார உயிருக்கு மேலாக நேசித்த தலைவன் அவன் தம்பி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறார், அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஆட்களை எல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்தினார்களே ஒழிய என்னைய கண்டுக்கல, கடல் இல்லையே கண்டுக்கல, எனக்கு எல்லா பொருள்களும் தடையில்லாமல் வந்து கொண்டிருந்தது. இந்த பொருள்கள் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன், மருந்து, மாத்திரைகள், பச்சை உடை, அந்த பெட்ரோல் டீசல் வரல. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் தடையில்லாமல் எனக்கு வந்துகிட்டு இருந்தது. இப்படி ஒருத்தன் சாவணும்னு எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப மனிதத்தன்மையற்ற செயல் தான். ஆனால் இவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு இவன் சாவான். இல்லைங்க, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே ஈழத்தமிழர்கள் உயர்கல்வி படிக்கூடம் தடை விதிச்சதுங்க. தமிழ்நாட்டில் ஈழ அகதிகள், ஈழ ஏதிலியர்கள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு போக முடியாது, பள்ளிக்கல்விக்கு மேலே போக முடியாது. அதை நிப்பாட்டுச்சு ஜெயலலிதா 91 வந்து. வரலாற்றை இப்படித்தான் திரிப்பார்கள். கண்ணு முன்னாடி நடந்த வரலாற்றை அப்படியே அதிமுக செய்ததாக, அதிமுக மாவட்ட செயலாளர்களும் அதிமுக அமைச்சர்களும் ஈழத்துக்கு சப்ளை அனுப்புகிறாங்கன்னு இவன் சொல்கிறான்னா இவன் என்ன செய்ய தயங்க மாட்டான். பிறந்த குழந்தைய கழுத்தை திருவி போட தயங்க மாட்டாங்க. இல்லை, இனி என்ன செய்ய போகிறோம்னு ஒரு குறுந்தகடு ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது அந்த குறுந்தகடை வந்து அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் வந்து ஈழ ஆதரவாளர்கள் போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் பார்த்துட்டு கேட்குறாரு, முதல் முறை அவர் மந்திரியாக வேற இருந்தவர் இரண்டு முறை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு. இரண்டு முறை மந்திரியாக இருந்தவர் மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர், செய்தியில் தினமும் 2008 பிப்ரவரியில் தொடங்கி 2009 மே மாதம் வரைக்கும் தினமும் செய்தியில் வந்த ஒரு விஷயத்தை ஒரு பிப்ரவரி மாதத்தில் கேட்குறாரு. 2009 பிப்ரவரி மாதத்தில் இவ்வளோ விஷயம் நடக்குதா, இவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த அளவில் தான் அவங்களுக்கு அரசியல் அறிவு. வீரப்பன் தேடுதல் வேட்டையை பொறுத்த வரைக்கும் வீரப்பனுடைய வெர்ஷன் ஒன்று இருக்குது இந்த ஆவணப்படத்தில், அது வெளியே வருகிறது. ஜெயலலிதாவை ஜெயலலிதா என்று சொன்னால் வீரப்பன் கோபப்படுகிறாருங்கிறது கோபாலுடையது. அதுக்கு அவர் வந்து என்ன அவர் சொல்கிறார், எப்படி போலீஸை அரக்கன்னு சொல்லி பழகிறாரோ அது மாதிரி ஜெயலலிதாவை இப்படி வசை சொல்லால தான் அவர் குறிப்பிடுறான். அவனுக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வதைக்கப்பட்ட மக்களிடமிருந்து வருகிறது. இவனுங்க 10 நாள் 20 நாள் வைத்து பெண்களை ரேப் பண்ணி சிறுமிகள் கர்ப்பிணிகள் எதையும் பார்க்காம டார்ச்சர் பண்ணி ஒர்க் ஷாப்லேருந்து தூக்கி வெறும் சதப்பிண்டமாக வெளியே தூக்கி வீசுகிறானுங்கல்ல, அது 1 மாதம் 2 மாதம் கழித்து உயிர் பிடிச்சி வந்தால் அதுங்க போய் அழுகிற இடமாக வீரப்பன் இருந்திருக்கிறான். அவர்களிடம் நேரடியான இந்த தகவல்களை கேட்கும்போது அவனுக்கு வரக்கூடிய கோபம்தான் சொல்கிறானே, கலைஞருக்கு ஓட்டு போடுங்க, ஃபஸ்ட் கிளாஸ் மனுஷன், எதற்காக அவர் சொல்ற ஓட்டு எதுக்கு கேட்கணும், காட்டுக்குள்ள இருக்க ஒருத்தன் எதுக்காக கேட்கணும், தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அந்த எல்லையோர கிராமத்தை தொந்தரவு பண்ணி அவன் சாவக்கூடாது, தான் பிழைப்பது இல்லைங்க, அது ஒரு ஈகோவா. இப்ப ஒரு குற்றவாளி தான், கொடும் குற்றவாளி தான், கைது செய்யப்பட வேண்டிய அல்லது சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய குற்றவாளி தான், எல்லாம் ரைட்டு தான். ஒரு அரசினுடைய ஈகோவா ஒரு தனி மனிதனை பார்ப்பதா? அந்த கலைஞர் வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சீசன்டு ஒரு பொலிட்டிஷியனையா ஒரு டெமோக்ராட்டிக்காக யோசிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அரசும் தனி மனிதனும் தான் யோசிப்பாங்க, ஒரு அரசும் இன்னொரு அரசும் தான் யோசிப்பாங்க. அவர் சாதி ரீதியாக வீரப்பன் ராமதாசனை கடவுள் மாதிரின்னு கன்னத்தில் தட்டிக்கிட்டு அவருக்கு ஓட்டு போடுங்க, வைகோபாலசாமி கலைஞர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனார் அவருக்கு கூட போடுங்க, கம்யூனிஸ்ட்டுங்க ஏழை மக்களுக்காக நிற்பாங்க அவங்களுக்கு கூட போடுங்க, இவளுக்கு மட்டும் போட்டுறாதீங்கன்னு சொல்கிறதோட நோக்கம் இந்த ரஜினி சொன்ன மாதிரி நாட்டை காப்பாற்ற முடியாது ஆண்டவனால கூட காப்பாற்ற அந்த ஐடியா கிடையாது. தன்னுடைய கிராமத்து மக்கள், தன்னை தேடி வரக்கூடிய எஸ்டிஎஃப்ஆ, இத்தனை சித்திரவதையை அனுபவிக்கக்கூடிய மக்கள் தப்பிக்கணுங்கிறக்காக அவன் அதை சொல்றான். வீரப்பன் மட்டும்தாங்க அவளை பெயர் சொல்லி அதற்கு பொறுப்பாக்கி இருக்கான். வீர் யாருக்குமே அதை சொல்லுவதற்கான திராணியே கிடையாது. எப்பேற்பட்ட பேயாச்சி
கொடூரங்களை நிகழ்த்தி இருக்கிறார். வாச்சாத்தி மேட்டர் கூட அவன் சொல்றான் சொல்றான். இதைத்தானே இங்கேயும் பண்றீங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மானரோசத்தோடு ஆரம்பத்திலிருந்தே செயல்பட்டு இருந்தால் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. யாராவது இதை பத்தி பேசியிருக்கான? ரெண்டு இது வந்துருச்சு. யாராவது இதை பத்தி பொதுவெளியில இதெல்லாம் எழுதுறீங்கல்ல, பத்திரிகையாளர்களை கூடாது, பத்திரிக்கையாளர்களை நீ மிரட்டக்கூடாது, பத்திரிக்கையாளர்களை விமர்சிக்கவே கூடாது, கூப்புக்கு போயிருவேன். பத்திரிகையாளர்களை மிரட்டினா திமுக கூப்புக்கு போயிருமாமா? சரி, பத்திரிகையாளர்களை எதிர்க்கலைன்னா என்ன பண்ணா, நாங்களே கூப்புக்கு அனுப்புவோம். இது எப்படின்னா, கத்தி எடுத்து நீயா குத்திக்கிறியா, நான் எடுத்து குத்துறவாங்கிற மாதிரியான ஒரு லாஜிக் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு தொடர் வந்துச்சு. அது வந்து அது வந்து 6 மாசம் இருக்குமா, இப்ப ஒரு வந்திருக்குது. நீ ஏதாவது வாயில சித்திரவதைகளையும் செய்வதற்கு ஃப்ரீ ஹேண்ட் ஃப்ரீ பாஸ் கொடுத்து அந்த எஸ்டிஎஃப் ஏவி விட்டு கடைசியில் கொன்று முடித்த பிறகு அந்த பட்டுக்கூடு நடவடிக்கைக்காக அவார்டு வாங்கி கொண்ட விஜயகுமாருக்கு அவார்டு கொடுத்து அத்தனை பேத்துக்கும் அதுல வந்து எல்லாத்துக்கும் டபுள் ட்ரிபிள் ப்ரமோஷன்கள் என்ன நிலம் என்ன, இத்தனை கொடூரங்களை செய்தவர்களுக்கு அத்தனை செந்த ஜெயலலிதா அயன் லேடி ஆயிருச்சு. வீரப்பனுடைய இந்த பேச்சு, இந்த வீடியோ, இது இதிலிருந்து இது அப்ப வீடியோவா பரவுச்சுன்னு சொல்ல முடியாது. பத்திரிகைகள்ல சன் டிவி வந்து நக்கீரன்ல அந்த உரிமையை வெளியிடக்கூடிய ஒளிபரப்பக்கூடிய உரிமையை வாங்கி அவங்க வெளியிட்டாங்க. அந்த பகுதியில் பர்கூரில் ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டதும் நடந்துச்சு. அப்ப அவ தெளிவா அந்த வீரப்பனுடைய காணொலியில சொல்லப்படுது, இது மாதிரியான கொடூரங்கள் எல்லாம் கலைஞர் இருந்திருந்தால் நடந்திருக்காது. நான் வந்து இவர்கள் சொல்லுவதைப் போல வீரப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அறிவு இருக்குங்கிறதுக்காக சொல்லலை. ஜெயலலிதா விஷயத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுடைய வெர்ஷனை வந்து வீரப்பன் கேட்டிருக்கிறான். வீரப்பன் மட்டும்தான் ஜெயலலிதாவுடைய பேயின் முகத்தை, அந்த கோர முகத்தை வெளிப்படையாக பேசியாள். அதை தவிர இதை பதிவு செய்த இன்றைக்கு வரைக்கும் அதை வைத்து, அதாவது இதை வியாபாரமாக பார்க்கலாம், அதை வச்சு ஓட்டா பார்க்கலாம், சீமான்லாம் அதுக்கு தான் முயலாம், இவர்கள் யாருமே பேசாத ஒரு விஷயம் இத்தனை கொடுமைகளுக்கும் காரணம் ஜெயலலிதா என்கிற ஆசான் இன்றைக்கு வரைக்கும் அவர் அம்மாவாக வரலாற்றில் பதிய வைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒருத்தர்லாம் எழுதுறாரு பத்திரிகையில், எப்படி அக்காங்கிறது அம்மாங்கிறது எப்படி வந்து ஜெயலலிதா நினைவுபடுத்தும், அது மாதிரி அக்கானு அவங்கள தான் நினைவுபடுத்தும். மன்மோகன் சிங் சொன்னால எனக்கு வரலாறு கனிவோடு என்னை நடத்தும்னு, ஜெயலலிதாவை எல்லாம் வரலாறு கனிவோடு நடத்த நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.